அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நேற்றுக்கு இதே பகுதியிலே அந்தந்த வினாடியில் வாழ்வதுதான் யோகம், உடம்பும் மனமும் லயித்து ஒரு காரியத்தை செய்வது யோகம் என்பது தொடர்பான சில சிந்தனைகளை பார்த்தோம். ஜோர்பாக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜென் மாஸ்டர், அவர்கிட்டக்க 10 வருடம் பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் விடைபெறுகிறேன்னு புறப்படுறப்போ, என்ன 10 வருஷம் கற்றுக்கிட்டேன், முழுக்க கற்றுக்கிட்டேனான்னு சந்தேகமாக இருக்குதே அப்படின்னு இந்த சீடர் யோசிக்கிறார். குரு உடனே, எனக்கு 1 வாரத்தில் ஒரு மர வீடு ஒன்று கட்டுங்கிறார். அவர் சொன்ன மாதிரி அவர் கட்டி முடிச்சிட்டார், அதை எரிச்சிருங்கிறார், திரும்பவும் எரிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல குருவே, 10 வருஷமாக நான் கற்றுக்கிட்டது என்ன, முழுக்க கற்றுக்கிட்டேனான்னு தெரியல. குரு சொல்கிறாரு, வீடு கட்டினப்போ சந்தோஷமாக இருந்தது, ஆமாம், எரிக்கிறப்போ நாம் கட்டின வீடை எரிக்கிறமேன்னு இருக்கு இல்லையா? ஆமாம் குருவே, ஆ கட்டினப்போ கட்டினதுனால சந்தோஷம், எரிக்கிறப்போ அது எரிகிறதே இன்று வருத்தம். இந்த ஊசலாட்டம் இருக்கிற வரைக்கும் உன் மனசு 10 வருஷமாக இங்கே இருந்ததே தவிர பக்குவப்படலைன்னு அர்த்தம். ஆனால் கட்டுவதில் மகிழ்வதற்கும் ஒன்றும் இல்லை, எரிவதில் இழப்பதற்கும் ஒன்றுமில்லை. மரமாக இருந்தது வீடாக ஆனது, வீடாக இருந்தது மீண்டும் வேறு ஒரு வடிவமாகிவிட்டது. இந்த பக்குவம் வருவதுதான் 10 வருட கால பயிற்சியினுடைய விளைவு. அது உனக்குள்ள வந்துருச்சா இல்லையா? ஒன்று வருகிற பொழுது மகிழ்வதற்கும் செல்லுகிற பொழுது வருத்தப்படுவதற்கும் எதுவும் இல்லை என்கிற நிலைதான் ஒரு ஞானியினுடைய அடையாளம். எவ்வளோ பெரிய விஷயம். புத்தருக்கு ஆனந்தன்னு ஒரு சீடன் ஒருத்தன் இருந்தான். இதுவரைக்கும் என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த உபதேசங்கள், அஹிம்சை, அன்பு, ஜீவகாருண்யம், சேவை, இதை பற்றிலாம் எல்லா ஊருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு புத்தர் விடை கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய ஆனந்தன், நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு விடை பெறுகிற பொழுது புத்தர் கேட்குறார், ஆனந்தா நீ இப்போ பக்கத்து ஊருக்கு போகிற, போகிறப்போ நீ சொல்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு வச்சுக்கோ, நீ என்ன செய்வ அப்படின்னார். அவன் சொன்னால், நான் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா என் கருத்தில் அவங்க ஒத்துக்கலை, பௌத்தத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு நினைப்பினை தவிர அதுக்காக பரவாயில்ல, அவங்க ஒன்றும் திட்டாமல் இருக்காங்களே அதுவே நல்ல விஷயம் தானே. அவங்க நான் சொல்கிறத ஏற்றுக்காம, எங்கள் கருத்து வேறு, எங்கள் கொள்கை வேறு, எங்கள் மதம் வேறு, நீ என்னவோ ஒன்று சொல்கிறியே அப்படின்னு என்னை கடுஞ்சொல் பேசாமல் இருக்கிறார்களே, அதுக்கே நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு ஆனந்த புத்தர் விடலை. அடுத்த கேள்வி கேட்குறார், சரி நீ சொன்ன உடனே அவங்கெல்லாம் திட்டுறாங்கன்னு வச்சுக்குவான், இந்த ஊருக்கு வந்து இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறியே, ஓ மதத்தை இங்கே பரப்பாத போ அப்படின்னு உன்னை திட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்க, அப்போ என்ன செய்வேன்? ஆனந்தர் சொன்னார், திட்ட தான் திட்டுறாங்களே தவிர அடிக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படுவேன் அப்படின்னார். புத்தர் விடலைங்க. அடுத்த கேள்வி கேட்குறார், சரி நீ பௌத்த கருத்துக்கள் எல்லாம் சொன்ன உடனே அவங்க திட்டவும் திட்டிட்டு அடிக்கவும் வராங்கன்னு வச்சுக்க, அப்போ என்ன செய்வார்? இது கேட்குறதுக்கு ஏதோ புத்தர் விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்த துன்பங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தால் நம்மளாம் 1-2 சிக்கல் வந்தாலே பிரச்சனை ஆகிடுது, நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடுது, என்னடா இதுன்னு. சில பேர் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அவசர அவசரமாக புறப்பட்டு அப்படி அவசர அவசரமாக போகிறதுனாலேயே சில பிரச்சனையில் மாட்டிக்குவான். அவசரத்தில் லைசன்ஸ் எடுத்துக்க மாட்டான், இல்லைன்னா பைக் சாவி இருக்காது, இல்லைன்னா கார் சாவி எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பான். தேடுற அவசரத்தில் இத்து எடுத்து அங்கே போட்டு அத்து எடுத்து இங்கே போட்டு அவங்க உடனே உள்ளேன் சத்தம் போடுவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு போகிறீங்கன்னு. போகிற அவசரத்தில் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக பையனை வீட்லேயே விட்டுட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஏதோ அடுத்தடுத்து ஒரு பதட்டம் வருகிற பொழுது சிக்கல்களை உருவாக்கி கொள்வது. ஆனால் புத்தர் என்ன சொல்கிறாரு, சிக்கல்கள் அடுத்தடுத்து வந்தாலும் பதட்டம் இல்லாத நிலை. எப்படி? பதட்டத்தினாலேயே சிக்கல்களை உருவாக்கும் சராசரி மனம், பக்குவப்பட்ட மனம் அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்தாலும் பதட்டப்படாது. இப்போ அதுக்கு தான் ஆனந்தன் பக்குவப்பட்டிருக்கிறாரான்னு பார்க்குறார். அடுத்த ஊருக்கு போய் பௌத்த மதங்களை பற்றி சிந்தனையை சொல்லுகிற பொழுது அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஒத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் கடுஞ்சொல் பேசுகிறார்கள், அடிக்கவும் வருகிறார்கள், நீ என்ன பண்ணுவ? ஆனந்தன் பிரமாதமாக ஒரு பதில் சொல்கிற, என்னை அடித்தார்களே தவிர என் கைகால்களை உடைத்து எறியவில்லையே அப்படின்னு திருப்தி அடைவேன் பெருமானே அப்படிங்கிறார்.
புத்தர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறார், உன்னை கொன்னுடுறாங்க, உன்னை கொன்னுடுறாங்க, உன் கருத்து எல்லாம் எங்கள் மதத்துக்கு எதிரானது, தேவையில்லாமல் இங்கே வந்து மத பிரச்சாரம் பண்ணாத அப்படின்னு இவனை மார்கால் மார்கை வாங்க, இல்லை கழுவில் ஏற்றுங்க, இல்லை கொன்றுடுங்க, தூக்கில் போடுங்க, ஏதோ ஒன்று, உன்னை கொன்று விடுகிறார்கள், அப்பொழுது என்ன செய்வாய்? ஆனந்தன் பிரமாதமாக ஒரு பதில் சொல்லுகிறார், துன்பம் மிகுந்த இந்த உலக வாழ்க்கையில் இருந்து எனக்கு இவர்கள் விடுதலை தந்தார்களே என்று வாழ்த்திய பெறுவையே விடைபெறுவேன் புத்த பெருமானே என்று சொல்லுகிறார். எந்த நிலையிலும் மனம் கலங்காமல், மற்றவர்களை சபிக்காமல், மற்றவர்களால் தான் எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று நினைக்காமல், எது வருகிறதோ அதில் மனம் நிறைவடைவது அல்லது அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்வது என்கிற பக்குவமும் ஞானத்தின் அடையாளம். அதுதான் ஆனந்தத்திற்கான வழி. அதைத்தான் புத்தர் இவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். இவருக்குள்ளே அது இருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் அவருக்கு பெயரே ஆனந்தன் என்று இருந்தது. நமக்கு பெயர் ஆனந்தமாக இருக்கிறதோ இல்லையோ, உள்ளம் அப்படி இருக்க வேண்டும். அந்த நிலை நோக்கி நகர்வதற்குத்தான் ஆன்மீகம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.